ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுத்து வர எல்லா லவ் அண்ட் சப்போர்ட்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஒன் டே ஃபுல்லாக ஒரு மின் நூனுக்கு அப்புறமா என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாம்பழம் இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு மாம்பழத்தை வெட்டி கொஞ்சம் சக்கரை போட்டு அதை நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக காய்ச்சின பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒரு 11 மணிலேருந்து இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் சேர்த்து சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சதெல்லாம் சேர்த்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த மாம்பழத்தோட கலர் பாருங்களேன், அப்படி பார்க்கவே இந்த வைப்ரண்ட் எல்லோ அழகாக இருக்குல்ல பார்க்கவே. அது கூட இந்த ஒயிட் கலரில் இந்த பாலை சேர்த்தோடனே அப்படி பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் பாலையும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக தான் அரைச்சேன். கொஞ்சம் பால் பூத்து அரைச்சிட்டு மீதி பாலை வந்து இந்த மாதிரி நீங்கள் தனியாக கிளாஸில் ஊற்றி குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பல்பாக கொஞ்சம் அப்புறம் வந்து நல்ல ஜூஸியாக அப்படி இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி மேங்கோ ஜூஸ் தான் எங்கள் வீட்டில். நிறைய பேர் நம்ம வ்ளாக்ஸில் வந்து நீங்கள் ரெசிபியும் போஸ்ட் பண்ணுங்கள், ஒரு டீட்டெயில்டாக நீங்கள் என்ன சமைக்கிறீங்கன்றதையும் காட்டுங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றது அப்படியே நான் கையோடு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து கீரை அரைக்கீரை போட்டு பருப்பு போட்டு ஒரு கடசல் மாதிரி, அது கூட வந்து வெண்டைக்காய் பொரியல் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து எறா வந்து வீட்டுக்கு வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணி அப்பளம் வச்சு சாப்பிட்டோம். ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா அரைக்கீரையோட கொஞ்சம் ஃபஸ்ட்டு கடுகு போட்டு கொஞ்சம் வெங்காயம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு அது கூட கீரையும் போட்டு வதக்கிட்டேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா குக்கரில் வெறும் தக்காளி ஒரு 4 பல் பூண்டு அப்புறம் வந்து பாசிப்பருப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன். தோரம் பருப்பு விட நீங்கள் பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா கீரை கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கீரை கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த பருப்பை அதில் எடுத்து ஊற்றிட்டேன். உப்பு செக் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நெய் வந்து நீங்கள் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தாங்க பிடிக்கும். கீரை குழம்பு வந்து கொஞ்சம் நல்ல பருப்பும் இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. நீங்கள் கீரையை வந்து குக்கரில் போட்டு விசில் வச்சிட்டிங்க அப்படின்னா கருப்பாயிடும், அந்த கலர் மாறிடும். நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் கடாயில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா சேர்த்திங்க, பருப்பு அதெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து புளி ஊற்றாமல் வைப்பேன். இது வந்து பருப்பு தால் கூட நீங்கள் கீரை சேர்த்து செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளாக கடுகு அதுக்கப்புறம் வந்து நிறைய வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காயெலாம் போடாமல் செஞ்சது தான். ஸோ வெண்டைக்காய் பொரியலில் வெங்காயத்தை நிறையா போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு அது கூட நீங்கள் வெண்டைக்காவை போட்டு அப்பப்போ மூடி போட்டு அப்பப்போ மூடியை தரத்து இப்படி நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ரோஸ்டாட்டும் கிடைக்கும். இங்கே வந்து எறா தூக்குக்காக இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வெங்காயம் தாளிச்சுட்டு அது கூடவே இதையும் போட்டு தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ நான்வெஜ் நீங்கள் செய்யும் போதே வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக இருக்கணும். நம்ம வந்து நான்வெஜ் வந்து காரம் இல்லாமல் சாப்பிடவே முடியாது இல்லையா. நீங்கள் சிக்கனோ இல்லை மீன் குழம்பெல்லாம் வந்து காரம் இல்லாமல் யோசித்து பார்த்தாலே நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எறா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு மட்டும்தான் அப்படின்றதுனால இருந்த எறால கொஞ்சமாக போட்டு வச்சுட்டு மீதி வந்து 100 நாள் வச்சுக்கலான்னு வச்சுட்டேன். ஸோ ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரேவி மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வரணும், இந்த மாதிரி வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து எறா சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 3-5 நிமிஷம் வரைக்கும் போட்டாலே போதும், எறா வந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதான் அதோடய குக்கிங் டைம். நம்ம அதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சவுக்கு சவுக்கு அப்படின்னு இருக்கும், அந்த ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ப்ரான்ஸ் வேக வைக்கும் போது வந்து 2-3-5 நிமிஷம் அதான் மேக்ஸிமம். ஸோ அதை போட்டுட்டு நல்லா கிரேவி மாதிரி மேலே திருப்பி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ வெண்டைக்காய் பொரியல் கீரை கூட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து
மாவு காலையிலே ஆட்டினேங்க. ஸோ இந்த வீடியோ கவர் பண்ணும்போது அதை எடுக்கலை, ஏன்னா நிறைய வீடியோவில் நம்ம காட்டியிருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரேஷன் ரைஸில் தான் போட்டு அரைச்சிது. பாருங்கள் நல்ல வெள்ளையாக இருக்குது, நல்லா ரெண்டு டப்பா வர்ற மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். ஸோ தட் இந்த வீக் எனக்கு வந்து பிரச்சனை இருக்காது. இதுக்கப்புறம் சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு பாத்திரத்தையும் தேய்ச்சி நான் போட்டுட்டேன். இப்போ வந்து சாப்பிட வேண்டிய வேலை தான். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன மெனு அப்படின்றத நான் அப்படியே காட்டிடுறேன். நல்ல சுட சுட சாதம், ஆஃபீஸ் வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு அந்த பாதத்தையும் விளக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேலை இருக்கும் தாங்க, ஆஃபீஸ் வேலை ரொம்ப ஹெக்டிக்காக போகுது, எனக்கும் சரி ஹஸ்பண்ட்க்கும் சரி. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சிடணும். சாப்பிட்றத நம்ம வேலை பார்க்குறதே நல்லா சாப்பிட்றதுக்காக தான் இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணோம் அப்படின்றதுனால அப்பளம் அப்புறம் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து தயிர் வந்து வீட்லேயே உர ஊற்றின தயிர் இருந்துச்சு, ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி தொக்கு அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து அமிச்சிருந்தாங்க, ஸோ அதையெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவினப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையில் கொஞ்சம் டைம் கிடச்சிதுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் ஹெட்செட் போட்டுட்டு தான் உட்கார்ந்தேன். ஒரு கால் முடிஞ்சிட்டு ஒரு 10-20 நிமிஷம் கேப் கிடச்சிச்சு. ஸோ அந்த கேப்பில் வந்து வாங்கிட்டு வந்த புதினா கொத்தமல்லிலாம் ஆஞ்சு வச்சிடலான்னு வச்சேன். ஸோ நான் வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இந்த வேலை பண்ணேன், ஒரு கிறிஸ்டியன் சாங் தான், சும்மா அப்படியே பாடிக்கிட்டே வேலை செஞ்சேன். ஸோ அதை சும்மா ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து புதினாலாம் ஆஞ்சதுக்கப்புறம் அந்த டப்பாவில் போட்டு எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டேன். ஸோ புது மாதம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே மளிகை பொருள்லாம் வாங்கணும் அப்படின்றதுனால என்னென்ன பொருள்லாம் இருக்குது, என்னென்னலாம் வாங்கணும், அத்தியாவசியமாக வாங்க வேண்டியது மட்டும் எழுதிட்டு இருந்தேன். சிலதெல்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சுங்க, ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு எதெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் மட்டும் லிஸ்ட்டு போட்டு வாங்கினேன். ஸோ நான் எப்போவுமே இதை மந்த்தை ஸ்டார்டிங்கில் பண்ணுற விஷயம்தான். சில டைம் மந்த் எண்டே வந்து வீக்கெண்டு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஆனால் இந்த வாரம் வந்து வீட்டுக்கு போயிட்டதுனால நான் அந்த பண்ண முடியல, அம்மா வீட்டுக்கு போயிட்டேன், ஸோ அதனால் பண்ண முடியல. ஸோ அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து சாமானுக்கு ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துட்டேன்னா அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஈவினிங் வந்து நான் வந்து பக்கோடா பண்ணியிருந்தேங்க, எங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு, சரியானால பக்கோடா இன்றைக்கி டீ ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அந்த மளிகை சாமான் ஆர்டர் பண்ணேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பொருள்லாம் வந்துச்சு. அது ஒரு பெரிய டாஸ்க்குங்க, அதை அதை இடத்துல எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் வந்து காலியாச்சோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வைக்கிறது, அதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. நீங்கள் சொன்னால் வந்து நம்ப மாட்டீங்க, ஆஃபீஸில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு கால் இருக்கும் பார்த்தீங்களா, அரை மணி நேரத்துக்கு ஸ்கெடியூல் பண்ணியிருப்பாங்க, ஆனால் சில டைம் வந்து 10 மினிட்ஸில் முடிஞ்சிரும், சில டைம் 15 மினிட்ஸில் முடிஞ்சிரும். அப்போ அந்த 15 மினிட்ஸ் கேப்பில் வந்து ஏதாவது ஒரு வேலையை போய் பார்ப்பேன். இப்போலாம் அப்படி தான் வேலை நடக்குது, உண்மையாகவே சொல்லணும்னா அப்படி தான் வேலை போயிட்டுருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து ஈவினிங் டைம் வந்து நல்லா தலையெல்லாம் நல்லா வாரி பின்னி வீடெல்லாம் நல்லா சுத்தபத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதவெல்லாம் வந்து எப்போவுமே நல்லா ஒய்டாக திறந்து வச்சுருவேன். ஹால் கதவெல்லாம் நம்ம அங்கே உட்காருறோமோ இல்லையோ, ஏன்னா முக்காவாசி நானும் ஹஸ்பண்டும் மாறி மாறி வேறு ஒரு இடத்துல தான் உட்காருவோம். அலெக்சா, 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 டர்ன் ஆன் டைனிங். நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு ஒன்று குடுகுடுன்னு ஓடிட்டாங்க. அப்புறம் சரி வாங்க பால்கனியில் உட்காந்து கொஞ்சம் நேரம்
பேசலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தோம். அது ஒரு மீட்டிங் முடிகிற டைமில் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. சரி, ரெண்டு பேரும் பால்கனியில் உட்காந்து அந்த கீழெல்லாம் சின்ன பசங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஃபுல்லாக காலு அதெல்லாம் வந்து வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நைட்டு டின்னர் வந்து ஆஸ் யூஷுவல் நான் காலையிலே சொன்ன மாதிரி மாவு அரைச்சிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி தோசை தான் செய்ய போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாவை வந்து இப்படி எடுத்து பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அது ஏன்னே தெரியல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அதை எடுத்து பார்த்து உப்பு கலந்து தோசை சுடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரீசெண்டாக வந்து நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டோரமாக ஒரு வயசானமாக உட்காந்து அவங்க வந்து தானம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அதுவும் கொளுத்துற வெயிலில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தானே, அந்த சாப்பாடு கிடச்சிருச்சா வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா அவங்க பாட்டு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் அந்த வெயிலில் வந்து போகிற வர்றவங்க எல்லாரையும் அவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பருக்க சாப்பாடு கூட வேஸ்ட் பண்ணாமல் சிக்கனமாக உங்களுக்கு தேவையான அளவை போட்டு நிம்மதியாக சாப்பிட பழகுங்க. ஒரு ஒரு தட்டில் நம்ம சாப்பாடு வரும்போதும் அதை வந்து நம்மளை ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் கடவுளுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் டைட்டிலில் சொன்ன மாதிரியே நான் ரீசெண்டாக வாங்கியிருந்த ஜுவல்ஸை வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வளையல் வாங்கியிருந்தேன், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸாக இப்போ மாறிடுச்சு. ஸோ அந்த கிளிப்பிங்கை தான் உங்க கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நகைச்சீட்டு போட்டு வாங்கின கிளிப்பிங் தாங்க. ஸோ இதுக்கப்புறம் ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா குப்பை வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாத்தையும் வந்து குப்பை பக்கெட்டில் போடுறதுக்காக நானும் ஹஸ்பண்டும் சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தோம். ஸோ இவ்வளோ நான் இவ்வளோ தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நடந்த விஷயம். ஸோ எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all next time. Until then, take care and have a nice day. Bye.